வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரீசெண்ட் டைமில் HTML, CSS, JavaScript லேர்ன் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய கோட் எடிட்டர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் தான். ஸோ அதை வந்து எப்படி உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோ குழப்பலாம். நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ண பிறகு அதில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லி டைப் அடிச்சு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க்கே அந்த வெப்சைட் லிங்க் தான் வரும். ஓகே, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு லிங்க் வருது தெரியுமா, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள அப்படிங்க அப்படின்னா உங்களுக்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ரைட் கார்னரில் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரியான டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ அதுலேருந்து உங்களுடைய ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரியான விஷுவல் ஸ்டுடியோ கோடையோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சிஸ்டம் வந்து 64 பிட். ஸோ அதை வந்து நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ இந்த வந்து இந்த ப்ரௌசரை நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் வந்து ஓப்பன் ஆகிட்டு இதோடைய இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ரண்ட் பேஜுக்கு போய் காமிக்கிறேன். இதோடைய ஹோம் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் டேரெக்டாக ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு செட்டிங்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைல் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸ் போய்ட்டு அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, அந்த பேஜோடைய ரைட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா ஜேசன் ஃபைல் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளார போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எம்டி பேஜ் தான் வரும். நான் ஏற்கனவே இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு இந்த ஆப்ஷன்லாம் வருது. ஸோ உங்களுக்கு வந்து எம்டி தான் வரும். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 2 கர்லி பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதில் போய்ட்டு நீங்கள் கோட் ரன்னர் எக்ஸிக்யூட்டர் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் கோட் டைப் பண்ணாலும் கீழே வரும். அதில் போய்ட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். PHP, Python எல்லாமே வரும். இதை பார்த்தீங்கன்னா HTML மட்டும் மிஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டாப்பில் போய்ட்டு நீங்கள் HTML ஸ்டார்ட் குரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் வர மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான பைத்தானோ, PHPயோ, JavaScriptோ, CSS, HTMLோ அந்த கோடு எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாம் டைப் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நான் ஏற்கனவே சொன்னபடி நான் வந்து HTML, CSS, JavaScript அதாவது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு தேவையான கோர்சஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன்னா நான் வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ கூட நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ நீங்களும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒருவேளை ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியாக தெரியல அப்படின்னா நான் வந்து அதையும் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கோட் ரன்னரை இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, சர்ச் பாரில் போய்ட்டு கோட் ரன்னர் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன் ப்ரௌசர் அதையும் நீங்கள் சர்ச் கொடுத்து அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே டேரெக்டாக உங்களுடைய HTML கூட உங்களுடைய ப்ரௌசரில் அந்த ப்ளே பட்டன் ரைட் கார்னர் பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது HTML பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் ஒரு ப்ளே பட்டன் இருக்குது தெரியுமா, அதை நம்ம கிளிக் பண்ணி நம்மளுடைய ப்ரௌசரில் போய்ட்டு எப்படி இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வந்து அந்த கோட் அதாவது ரன் கோடர் இருக்குது தெரியுமா, அதை இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ப்ளே பட்டன் ஆப்ஷன் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சிம்பிளாக க்ரியேட் பண்ண ஒரு கால்குலேட்டர் ஆப் வந்துட்டு ஸோ இதில் போய்ட்டு நான் வேல்யூ கொடுத்து ஆட், சப், டிவைட், மல்டிப்ளை எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நான் க்ரியேட் பண்ண ஒரு பேசிக்கான ஒரு HTML வெப்சைட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் HTML பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.